श्रीमदवान्मय सुदाम्बुदि पूर्णचन्द्रम् श्री श्रीनिवास गुरुवर्यकृतार्थचक्रम् श्रीनव्यरङ्गयजिवर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शकारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनुम् नारायणश्च नमस्कारमाद्य ग्रन्थाङ्गीकरद्वीषकारे न्यस्तभारम् शून्य श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयो अर्पितस्वात्मभारम् श्रीमश्चीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजम् मुनिम् परम् नमः सदसे गीता सुगीता कर्तव्या किम् अन्यैः शास्त्रसङ्ग्रहैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् निःसृता गीता गंगा च गायत्री गोविन्देति हृदि स्थिते चतुर्गदार संयुक्ते पुनर्जन्म न विद्यते எந்த சாஸ்திரத்தை நாம பரிபூர்ணமா தெரிஞ்சு கொண்டோம்னா எந்த ரகசியத்தை நாம பரிபூர்ணமா தெரிஞ்சுண்டோம்னா நமக்கு புனர்ஜென்மம் இல்லையோ இனி ஒரு தரம் இடுமைக்குழியிலே விடமாட்டோமோ அத ரகசியம் இதுல சதுர்ககாரம் நாலு க கீதா ஒரு க கங்கா ஒரு க காயத்ரி ஒரு க கோவிந்தன் சொல்றோமே பெருமான அவன் ஒரு க இந்த நாலு கதாரம் இருக்க அத எவன் ஒருத்தன் முழு மனசோட அபியசிக்கிறானோ அவனுக்கு கட்டாயம் மோட்சம் உண்டு இதுதான் ரகசியங்களே சொல்லப்பட்டதான பரிபூர்ணமான ஒரு வழி மொய்த்தவள் வினையுள் நின்று ஊன்றெழுத்துடைய பெயரால் கத்திர பந்துமன்னே பராங்கதி கண்டுகொண்டார் பிராமணரெல்லாம் அவ்வளவு இம்சப்பண்ண அந்த கத்திர பந்துக்கு கூட மோட்சம் எந்தருமான் கொடுத்தான்னா எதனால கொடுத்தான் அவனை விட ஒரு பிரம்மகத்தியாதி தோஷங்களை பண்ணவன் யாருமே கிடையாது அப்படிப்பட்டவனுக்கு எம்பெருமான் எப்படி மோட்சம் கொடுத்தான்னா அந்த நாரத பகவானவனுக்கு கோவிந்த மந்திரத்தை மூன்று எழுத்துடைய பேரா தமிழ்ல விஷயம் பார்க்காதீங்க கோவி இந்த நாலு சம்ஸ்கிருதத்துல இந்த இந்த கூட்டெழுத்து அதனால மூணு எழுத்து அதனால அந்த மூன்று எழுத்துடைய பேரா கோவிந்தங்கிற ஒரு பேரை கோவிந்தா கோவிந்தான் சொல்லு அப்படின்னு நாரதர் அவனுக்கு உபதேசித்தார் அதான் என்ன விளையாட்டு போக்கா அப்படியே அந்த உபதேசத்துக்குன்னு முனிவர் சொல்றாரு சொல்லித்தான் பார்க்குமேனு சொன்னான் அவனுக்கு நிஜமாகவே மோட்டம் அப்படி இந்த கீதாவினுடைய 18 அத்தியாயங்களே அந்த பக்தியோகம் முடியலேன்னு நாம கவலைப்பட்டா மாசுகா கவலைப்படாதேன்னு சொல்லி நமக்கு சரணாகதி மார்க்கத்தை காமிக்கிறான் ரொம்ப சுலபமான வழி அதனாலே கீதா கங்கை நதியிலே எவன் ஒருவன் தன்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் விட்டுவிட்டு சங்கல்பத்தோட தீர்த்தா மாறுறானோ அவனுக்கு மோட்சம் நிச்சயம் காயத்ரியை பத்தி கேட்கவே வேண்டாம் இதோ காயத்ரின்னா அது என்னமோ ரொம்ப இந்த பிரீத்திகளுடைய இதனால அது ஒரு பெண் ரூபமாகவும் இல்லாம விஷயத்துல இல்லை இஷ்டா தீவத்துல காய காயத்ரினா பகவான் அத ஈன்னு தீர்க்கமா சொல்றோம் பாருங்க
கஷ்டம்னா சொல்றாது, தீர்க்கமா சொல்றோமே, அது ஈங்கிறது மகாலட்சுமி. அப்போ பெருமாளோடு சேர்ந்த பிராட்டி சரணாகதிக்கு மிதுனமே பிராப்தியம். பிராட்டியோடு சேர்ந்த பெருமாளுக்கு தான் சரணாகதி பண்ணணும். அதனால இந்த காயத்ரி ஒரு ஒரு பிராமணனுக்கும் முதல்ல அதுதான் உபதேசம். அதனால அந்த முதல் உபதேசமே ரொம்ப ரகசியார்த்தமான உபதேசம். அதனால அதை காயத்ரி கோவிந்தா என்று சொல்லியாச்சு. இப்படி இந்த நாலு தகாரத்தினாலேயும் ரகசியங்கள் ஒன்று நிலையிலும் பரிபாலிக்கப்படுகின்றன. அதுக்கப்புறம் பிரஸ்துத அடிய முன்னர் விஞ்ஞாபிச்சேன, அந்த மாதிரி இந்த சபைக்கு ரொம்ப பொருந்தனதான வியாசராலே சொல்லப்பட்டதான இந்த சீசுத்தியை அனுபவிப்போம். ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம். ஏகா தேவா தேவகி புத்திரா ஏகா மந்திரா தஸ்ய நாமானி யானி கர்மாபி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவாங்கிறது ஏகம் சாஸ்திரம். ஒன்னே ஒண்ணுதான் சாஸ்திரம். இதுல சாஸ்திரம் எதுவும் விசாரம் பண்ண வந்தது வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத்பரம். பரம் பரம்ங்கிற அந்த வேர்டு பரவல் சொல் அதுக்கு உசந்தது நேர்மையானது சிரேஷ்டமானதுங்கிறது ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அந்த அர்த்தத்தை வச்சுட்டு இந்த ஸ்லோகங்களை பார்த்தா முழுமையான அர்த்தம் வராது. அந்த பரம்ங்கிறதுக்கு அதை காட்டிலும் மற்றொன்று இல்லை வேறொன்று இல்லைங்கிற அர்த்தம் தான் சுவாமி தேசிகன் ரஷிகரன்கிறாளவா நம்முடைய குருவாச்சாரியர்கள் காட்ட முடியும். இப்போ வேதா பரதரம் நாஸ்தி, வேதத்தை காட்டிலும் சொன்னது இல்லைன்னு வச்சுக்கூடாது. வேதத்தை காட்டிலும் வேற ஒரு சாஸ்திரமே இல்லை அப்படின்னு அர்த்தம். கேசவாத்பரம்னா கேசவனை காட்டிலும் வேற தெய்வமே இல்லைன்னு அர்த்தம். கேசன் என்ன சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் மற்றவர்க்கும் நாயகனவனே கபால நன்மோக்கத்து கண்டு கொண்டு நாலு பத்துல சொல்லியா அந்த மாதிரி இங்கே இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவன் அப்போ அவன் சொன்னதான அந்த சாஸ்திரம் கீதா சாஸ்திரம் அதுதான் சாஸ்திரம். இப்போ அத்தனை சத்ருவேதங்களையும் நம்மளால அதீனம் பண்ண முடியாது. அதுவும் ஸ்ரீகளுக்கு அதிகாரம் கொடுக்கல. அதனால இப்போ இந்த கீதையினுடைய சாராம்சத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா சகல சாஸ்திரத்தையும் நாம தெரிஞ்சுள்ளதா அர்த்தமாகும். ஏன் அப்படின்னா ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம். தேவகி புத்திரனான கிருஷ்ணன் தன் திருவாக்கினாலே வெளியிட்டது இந்த கீதை. அதனால இந்த சாஸ்திரத்துக்கு மிஞ்சினால சாஸ்திரமே இல்லை. கீதைக்கு அப்புறம்தான் பாஞ்சராத்திர சாஸ்திரமே வருது. அதுக்கப்புறம் ஏகா தேவா தேவகி புத்திரா, தெய்வம் என்றால் கிருஷ்ணன் தான் தெய்வம், மற்றவர்கள்தான் தெய்வமே இல்லை. இப்போ எல்லாமே நாராயணனுடைய அவதாரங்கள் தானே. அப்போ கிருஷ்ணனை தவிர வேற தெய்வமே இல்லைன்னு சொன்னா இது எப்படி அன்வர்த்தமாகும் பொருத்தமாகும்? திருக்குறள் தேசியம் இதுக்கு ஒரு மூணு எதிரிடத்தை ஆசிரியச்சுவா. வருத்தூர் ஆண்டவன், செய்யான ஆண்டவன், முத்தராயிருப்பு ஆண்டவன். அதனாலதான் முனி திரயம் ஒரு கிரகஸ்தன்கிட்ட மூன்று சன்னியாசியில் ஆசிரியத்ததுனால அந்த சம்பிரதாயத்துக்கே முனித்ரிய சம்பிரதாயம் வந்தது. அது என்ன நாகமுனி யாமன முனி ராமானுஜ முனி மூணு முனி சொல்றாரு. அதனால வரல, அது மடத்துக்காரர் அணுகும்போது தான், அது சகாப்தர் அணுகும்போது தான் முனித்ரிய சம்பிரதாயம் இதனால வந்தது. அப்போ அவர் தன்னுடைய அந்த மூணு சன்னியாசிகளுக்கும்
காலக்ஷேபம் சொல்லும் போது சொன்னாராம், தேவா தேவகி புத்திர ஏவ. இப்போ நிருசிம்மன் இல்லையா, மத்தவாடு இல்லையா அப்படின்னு கேட்டா, வேதம் ரெண்டே பேரை தான் எடுத்தது. நிருசிம்மனையும் ராமனையோ மத்ஸ்ய கூர்மை இத்தர அவதாரங்களையும் இருக்கிற பிரம்மண்யோ தேவகி புத்திரா பிரம்மண்யோ மதுசூதனா. மகாநாராயண உபனிஷத்து அதுல வர வாக்கியம் தான் இன்னைக்கு நம்ம மந்திர நுட்பத்துல ஓம் இதி ஏக அக்ஷரம் நம இதி த்வே அக்ஷரே நாராயணாய இதி பஞ்ச அக்ஷராணி சொல்லிருக்கோம். அந்த நுட்பத்துல அந்த எட்டு எழுத்து எப்படி இருந்ததுன்னு சொல்றது, பிரணவமான ஓம்காரம் ஒரு எழுத்து, நமஹாங்கிற அந்த மத்தியம பதம் இருக்கே அது ரெண்டு எழுத்து, ரெண்டு ஒன்று மூணு, நாராயண சப்தத்துக்கு மேலே ஆயங்கிற சதுர்த்தி விபத்து ஏறினதுனால அது அஞ்சு எழுத்து. அப்போ அஞ்சு ரெண்டு ஏழு ஒன்று எட்டு அஷ்டாட்சரம் இப்படிதான் வந்தது. சகல ரகசியங்களும் இந்த அஷ்டாட்சரத்துக்கு அந்தர்கதம். இப்போ நான்கு வேதங்களுமே இந்த அஷ்டாட்சரத்தினுடைய மகத்துவத்தை சொல்ல வந்தவைகளே. ருக்யஜு சாமானி அதர்வணானி சேர்ந்து வியாசரே இருக்கிற, அதனால இந்த நான்கு வேதங்களுமே அஷ்டாட்சரத்தை சொல்ல வந்தது. இந்த அத்தனை ரகசியங்களும் அஷ்டாட்சரத்துக்குள்ளே அடக்கம். ரகசியம் ரகசியம்னு சொல்றாளே என்னன்னா, அஷட்கரணீயமாய் உபதேசிக்கும் நேர்த்தி எதற்கொண்டோ அதுவே ரகசியமாம். அஷட்கரணீயமாய்னா ஆறாவது காது கேட்காதபடி, ஆறாவது காது இல்ல அப்படின்னா உபதேசம் பண்ற ஆச்சாரியனுக்கு ரெண்டு காது, அந்த உபதேசத்தை பெறுகிற சிஷ்யனுக்கு ரெண்டு காது, நாலு காது வச்சா, ஆறாவது காது கேட்கப்படாதுன்னா ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணணும், அவ ரெண்டு பேரும் இருக்கணும், அவ மூணாவது தேர்ட் பர்சனுக்கு அங்க அவசியத்தை இல்லை கூடாது. அதான் அப்போ அஷட்கரணீயமாய், இது காயத்ரி மந்திரம் கூட அஷட்கரணீயமாய் தான் சொல்லணும். இப்ப என்ன பண்ற அந்த மாமா, அந்த மாமாக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, அவர் தினம் சந்தியான கூட பண்றதுல பிள்ளைக்கு போன போடுற, என்ன பண்றது, வாத்தியார் உள்ள பூந்திக்கிற பட்டு உள்ள தேவகி புத்திரன் மட்டும்தான் பரதெய்வம், மற்றவைகள் தெய்வமே அல்ல. ஏகா மந்திரா தஸ்ய நாமானி யானி கர்மாணி. இப்போ நாமதேவங்களை உச்சரிக்கும்படியாகவும் இருக்கணும், அது கர்மாதி கர்மத்தையும் நம்மளை தூண்டணும். இந்த மந்திரம் நாம புமான்கள் எப்படி ஜபம் பண்றோமோ அந்த மாதிரி ஸ்திரீகளும் பண்ணக்கூட யோகிதம் என்று சரமஸ்லோகத்துக்கு, கீதையுடைய சரமஸ்லோகத்துக்கு சாதுவர்ணியாளுக்கும் சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு, சர்வாதிகாரம் உள்ளதான ஒரு இது. ஆனா அதை காட்டிலும் பரப ரகசியம் எதுவும் இல்லை. அதான் ஏகா மந்திர தஸ்ய நாமானி யானி கர்மாதி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. எம்பெருமான் திருவடியே சாஸ்வதமான நித்திய கைங்கரியம் நமக்கு கிடைக்கணும், எம்பெருமானுடைய சேவை நமக்கு பிராப்தமாகணும். சேவைனா அந்த இடத்துல ரெண்டு மீனிங், எம்பெருமானை சாட்சா நம்ம கண்ணுனால நேருக்கு நேரா பார்க்கறதுங்கிறது அது சேவை. சுவாமி சேவை சரிச்சார், நீ பெருமான் சேவை பிராப்தமாச்சு சொல்லணும். அந்த மாதிரி சேவைன்னா நம் கண்ணாலே நேருக்கு நேர் பார்ப்பதுன்னு ஒண்ணு. சேவைன்னு சொன்னா அது
குறைச்சி அதுக்கு கைங்கரியம் பண்றதுன்னு அப்படின்னுதான் ஒரு பணியா சொன்னேன். உன்ன கூட்டிட்டு சாமி இன்னைக்குதான் எங்க அரசு சேவை பண்ணுவாங்க. அது மாதிரி இங்க அது இல்ல, தேவசிய சேவானி. இந்த ஸ்லோகமானது எப்படி நம்ம சபைக்கு கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். இது கிருஷ்ண சபான்னு பேர். அப்போ ஏகா தேவஹா தேவகி புத்திர ஏவ, தேவகி புத்திரனான கிருஷ்ணன் மட்டும்தான் தெய்வம். அதுதான் நம்ம சபையினுடைய கிருஷ்ண. அந்த தேவஸ்ய சேவா, அந்த சேவை தான் சபாதனமா பண்ணிட்டு. அதுக்கப்புறம் இந்த பகவத்கீதையிலேயே ரொம்ப சாரமானது இது, மாம் ஏகம் சரணம், என்னை ஒருவனையே சரணாக பற்று. அது நம்ம பில்டிங் சரணாக பற்றுங்கிறதான அந்த சரணாகதி. சரி, இதெல்லாம் இருக்கும், அது எந்த ரோல்ல இருக்குன்னா அப்போ அச்சிதாதிகத்தின்னு சொல்ற மாதிரி முதல்ல அக்னியெல்லாம் பிரவேசிச்சுனா போகும். அப்போ அச்சிஸ் மார்க்கும் சொல்லும். இது பன்னெண்டு தண்ணி பிரஜா நதியில அம்மானவன் கடற்பட்சமாய் அப்புறம் வந்தவரைகள் மாமணி மண்டபத்து அந்த வைகுண்டத்து அந்த வைகுண்டத்து. அப்போ அச்சிதாதிகத்தில நமக்கு முத முதல்ல எது அர்ச்சிஸ், அந்த அக்னி தான் வழிகாட்டுறான். இப்போ கிருஷ்ண சபால இந்த மாதிரி நாம பாராயணம் பண்ணி அந்த எம்பெருமானுடைய அந்த ஜெயந்தி உற்சவத்தை ரொம்ப உணர்ச்சியா கொண்டாடுறோம். அது இருக்கிற இடமும் சரணாகதியில, அந்த சரணாகதி பண்ணிட்டு போற வழியோ அச்சிலாதி மார்க்கமான யாகினி மார்க்கம். அதனால இது எவ்வளவு அன்பந்தமா நம்ம சபைக்கு இந்த ஸ்லோகம் பொருந்தது. ஒரே சாஸ்திரம் கீதை, ஒரே தெய்வம் கிருஷ்ணன், ஒரே ரகசியம் அவன் சொல் அவன் வாயினாலே வெளிப்படுத்தினது. அதனால இந்த மூணு இடத்துல அன்பத்தமா இருக்கு. அதை தவிர அந்த சரமஸ்லோகத்தின்னு சொல்றமே ரொம்ப பவித்திரமான ரகசியம். அதுல சரணாகதி சொல்லப்படுறது, அதுதான் நம்ம பில்டிங் பேரு. அந்த சரணாகதி போற மார்க்கம் இருக்கே அது அச்சிஸ் கதி, அந்த அச்சிராசி மார்க்கத்தை தான் அந்த நூறு பேராக நமக்கு இருக்கு. இத காட்டிலும் ஒரு அன்பத்தமான இது போடுமானது நீங்களே யோசிக்கலாம். பகவான் கிருஷ்ணன் நான்காவது கீதையின் நான்காவது அத்தியாயத்திலே ஐந்து ஸ்லோகங்களாலே தன்னுடைய அவதார ரகசியத்தை அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறான். இந்த கீதார்த்த சங்கிரகம்னு ஆட வந்தார். அந்த கீதையினுடைய ஒரு சுருக்கத்தை சொன்னார். அதில் இந்த நாலாம் அத்தியாயம் இந்த ரகசியத்துக்கு ஒரே ஒரு ஸ்லோகம், பிரசங்காத் சுபாவ உக்தி கர்மணஹ கர்மத அஸ்ய பேதாஹ ச ஞானஸ்ய மஹாத்மியம் சதுர்த்த அத்யாயே உச்யதே. அது அகர்மத அஸ்ய பேதாஹ ச. இப்ப போனா ரொம்ப குழப்பம், கர்மா கர்மாவாகும், அகர்மா விகர்மாவாகும், விகர்மா கர்மாவாகும், சுத்தி 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 சொல்லிடுறா. அது ஞானத்தினுடைய ஒரு மகாத்மியத்தை சொல்றது. ஞானத்தினுடைய மகாத்மியத்தை சொன்னா தான் அந்த ரகசியம். ஏதோ ரோட்ல போற மொத்தம் கொடுத்த நீ சுத்தியமா நான் சுத்தியமான்னு கேட்டு போறானே அந்த ரகசியம் தெரியவில்லை. சுவாமி தேசியன் இந்த கீதைக்கு தன்னுடைய இதுல இருக்கும்போது அவதாரி இருக்கிறார். பகவானுடைய அவதாரம் இந்திரஜாலம் போல் இல்லாமல் சத்தியம் என்றும், அவதீர்ணனான பகவான் ஜீவாத்மாக்களான நம்மை போலன்னி சங்குஜித ஞானவான் அல்லாமல் சர்வஜன் என்னும், அவனுடைய அவதாரம் திவ்ய மங்கள விக்கிரகம் பாஞ்ச பௌதிகமன்றிக்கே சுத்தசுத்மயமான அப்ராகிருதம் என்றும்,
அவருடைய பிறப்பு நம்மை போலே புண்ணிய பாப ரூப கர்ம ஜென்மமின்றிக்கே கேவலம் ஸ்வைச்சா மாத்திரம் என்றும் அவருடைய அவதார காலம் கர்மாதிகமன்றிக்கே உலகத்தில் எப்பொழுதெல்லாம் தர்ம கிளானி அதர்ம அத்தியுத்தானம் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் என்றும் அவனுடைய ஜென்ம பலன் சுபதுக்காதி அனுபவம் அன்றிக்கே சாது சம்ரக்ஷணமும் துஷ்ட நிகிரகமும் தர்மஸ்தாபனம் என்றும் இப்படிப்பட்ட பகவத் ஜன்மாதிகள் சுரூபத்தாலும் விசேஷணத்தாலும் திரவியத்தாலும் காரணத்தாலும் காலத்தாலும் பிரயோஜனத்தாலும் உத்கிருஷ்டதமம் என்கிறார். இது கீதார்த்த சங்கிரகத்துக்கு சுவாமி பண்ணதான மணிப்பிரவாட. அதுல இந்த கீதையுடைய நாலாவது அத்தியாயம் அவன் ரொம்ப விசதமா கீதையினுடைய அர்த்தத்தை தான் சரி சேர அத்தனை சுருக்கி இந்த ஒண்ண மட்டும் ஒரு நாலு வரி பார்த்துமே அத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா கீதையினுடைய முழு சாராம்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த நான்காவது அத்தியாயம் முழுக்க முழுக்க ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுன சம்பாதமாக, அதாவது கிருஷ்ணனுக்கும் எம்பெருமான் கண்ணனுக்கும் இடையில் நடந்ததான ஒரு உரையாடலாக அமைகிறது. பகவான் சொல்றான், சர்வலோகங்களையும் உஜ்ஜீவனம் பண்றதுக்காக இந்த மன்வந்தரத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த கர்மயோகம் என்னாலே ஏற்கனா உபதேசிக்கப்பட்டது. இப்போ அதைத்தான் நான் உனக்கு சொல்ல போறேன், கவனமாக்குவதும் உடனே அர்ஜுனன் ஏ அம்மாஜி நானும் ஒரே வயசு ஒரே காலத்தில் இருந்த நீ என்னமோ ஆதிகால கல்பா ஆரம்பத்தில் உபதேசிச்சுடைய ஏண்டா என்னோட வேற ஆளுகள் இல்லையா உனக்கு, அதுவும் இங்க போர்க்களத்துல வந்துதான் சொல்லணுமா இல்ல உன்னை யுத்தம் பண்ண தூண்டுறதுக்காக இதை நான் சொல்லவில்லை. இந்த கர்மயோகத்தை இப்ப முத முதல்ல உனக்கு மட்டும் உபதேசிக்கல, எத்தனையோ மகான்கள் இந்த உபதேசத்தை அடைஞ்சிருக்கான். இந்த சம்சாரங்கிறதான சாதகத்தை கடக்கிறதுக்கு இது அத்தியந்த ரகசியம். இந்த என்னுடைய அவதார ரகசியத்தை உனக்கு சொல்றேன், நீ கேட்டு உஜ்ஜீவன் அடையலாம். அப்போ முத முதல்ல இந்த கர்மயோகத்தை நான் பிரஜாபதிக்கு உபதேசித்தேன் அப்படின்னு சொல்லி அந்த உபதேச கிரமத்தை ஆரம்பிக்கலாம். நான் முதலில் பிரஜாபதிக்கு உபதேசித்தேன் உடனே நிறுத்துக்கிட்டுனா நானும் நீ சமகாலத்தை தான் 28 சதுர்யுகத்துக்கு முன்னால கல்ப ஆரம்பம்னாலும் என்ன அஷ்டாவிம்சதி கழிக்கே தானே நம்ம சங்கல்பமே பண்ணிக்கிறோம். அப்ப 28 யுகங்களுக்கு முன்னால நீ முத முதல்ல இவ்வ ஆரம்பத்தும் போது நான் பிரம்மாவுக்கு உபதேசிக்கேன்னு சொல்றீங்க, நீ நானும் சமகாலத்தை தான், நீ எப்படா உபதேசிக்க முடியும் அப்படின்னா பகவான் கேட்டான், உனக்கு ஒரு மனுஷனுக்கு பல ஜென்மங்கள் உண்டுங்கிறத நீ நம்பறையா? நம்புறேன், ஏன்னா இது புராணங்கள்லாம் சொல்லிருக்கு, பெரியவாளும் அது ஒத்துக்கிட்டா அது மாதிரி பிரமாணங்களும் இருக்குன்னா சரி. அப்படி முன் ஜென்மங்களுடைய நினைவு உனக்கு இருக்கா இல்லையா? சத்தியமா எனக்கு இல்லை. அவன் சொல்றான், எனக்கு கிடையாது. உனக்கு இல்லைங்கிறதுனால எனக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியான்னு நான் அப்படி சொல்லவே வரல. மகான்களுக்கு உண்டு, இந்த ஜடபரதர் மாதிரி இருக்கிற மகான்களுக்கு உண்டுன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உனக்கு நிச்சயம் உண்டு, ஏன்னா நீ பரப்பணுங்கிறத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நீ ஜடபரதர் போன்ற மகான்களுக்கெல்லாம் மகான், நீ பிறப்பேற்ற கௌட விஷ்ணு சேனாதிகளுக்கும் தலைவன் நீ. அதனால உன்னுடைய அறிவிலேயோ உனக்கு இது தெரியாதுங்கிறதுலேயோ நீ உபதேசிக்க திருக்க மாட்டாய்கிற
ஒரு அவநம்பிக்கையினாலும் இத சொல்லல. அடிய கேட்கறதுக்கு உள்ள அர்த்தமே வேற இருக்கு, அதை சொல்லல, என்னன்னு சொல்லல. அப்ப கேட்டான், சரி அப்போ எனக்கு என்னால முடியும், நான் சரஞ்சன்னு ஒத்துக்கிறேன், எனக்கு பூர்வ ஜென்மா 28 யுகத்துக்கு முன்னால கல்பகோல ஆரம்பத்துல என்னால இது அதையும் ஒத்துக்கிறேன். அப்புறம் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னு கேட்கிறான். மற்றவர்களுடைய பிறப்பை அறுப்பவனான நீ ஏன் பிறச்ச? அதுதான் சம்சாரத்தை நமக்கு அறுக்கிறவன் யாரு? அவன் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமா நம்மள மாதிரி ஏன் ஒரு தாய் கர்ப்பத்துறையை வந்து சேர்க்கிறான்? அது என்ன காரணம் அதை சொல்லணும்னா, நான் மற்ற ஜீவாத்மாக்களை மாதிரி கர்ம வசியத்தினாலே பிறக்கல, நான் இச்சா மாத்திரத்திலே பிறக்கிறேன்னா. அப்போ பிறப்புங்கிறது கொஞ்சம் விஷயம், அது நீச்ச பாகம் தானே. அது நாங்க எங்க கர்மா அதை அனுபவிக்கணும், அந்த பாபத்தை கழிக்கணும், அதுக்காக நாங்க ஜென்மம் எடுக்கிறோம். இந்த பாபத்தை கழிக்கிறேன்னு நினைச்சு இன்னும் மேலும் 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 பாபம் பண்ணி பண்ணி இன்னும் மூட்டையை சேர்த்துக்கிறேனே தவிர குறைச்ச பாடு இல்லை. இது எங்களுடைய நிலைமை, உனக்கோ கர்மாவே கிடையாது. கர்மா இல்லாத நீ எங்கள மாதிரி புறப்பணும்னு ஏண்ட ஆசைப்படுறேன். அது சொல்றான், நீ எப்ப பிறக்கிற என்னுடைய பரம சுத்தா இருக்கிறதுனாலேயும் என்னிடம் சிஷ்யத்தேவ சுவாமி நான் பிரசன்னு என்கிட்ட நீ சரணாகதி பண்ணின்றதுனாலேயும் உன்னை சிஷ்யனாக ஏற்றுங்க, என்னுடைய அவதார ரகசியத்தை உனக்கு சொல்றேன் அப்படின்னு பகவான் இந்த 4வது அத்தியாயம் நீதியை உபதேசிக்கிறான். இப்போ இந்த அவதார ரகசியத்தில ஒரு 6 முக்கியமான பாயிண்ட நாம தெரிஞ்சுக்கணும். அது பகவானுடைய அவதாரம் நம்மை போல் கர்மத்தினால் ஏற்பட்டவன், நாம கர்மம் பண்ணோம் அதனாலே நமக்கு சரீரம் இருந்தது, ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலே பிறந்தோம். ஆனா பகவானுக்கு கர்மமே இல்லைன்னா அவனுக்கு பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஏன் பிறந்தான்னா இச்சா மாத்திரை. அவன் தன்னுடையதான ஒரு விருப்பத்திற்காக தன் சங்கல்பத்தினாலே அவன் பிறக்கிறான். இப்போ நம்மளுடைய சரீரத்தை போலே பிராகிருத சம்பந்தம் உள்ளதான சத்துவம் ரஜஸ் தமஸ் மிஸ்ரிதமான சரீரம் அல்ல எம்பெருமான் சரீரம், அது சாட்சாத் சுத்த சத்துவமயமானது திவ்ய மங்கள விக்கிரகம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒன்று மாதிரி என்னது திரிகுண சம்பந்தம் இல்லாதது சுத்த சத்துவமயமானது. நீ நான் இப்ப போட மாட்டேன், 50 கழிச்சு போடுறேன்னு ஒன்னாலும் உன் பிறப்பை தள்ளி போட முடியாது, உன்னுடைய இறப்ப ஒன்னாலும் தள்ளி போட முடியாது. நான் என்ன, அது என்ன நியமம்? ஏன்னா நீ கர்ம வசியனாயிருக்கிறதுனாலே கர்மா ஒன்ன பிடிக்கும், அந்த கர்மம் எனக்கு பிடிக்க முடியாது, அதனால எனக்கு அந்த நிர்பந்தம் இல்லை. சரி, ஏன் பிறக்கிற அவசியம்? சரி, எங்களை மாதிரி உனக்கு கர்மம் கிடையாது, ஒத்துக்கிறேன். கர்மம் இல்லையா? கர்ம விஷயம் பிறக்கணும், அவன் தலையில் இருந்து அவன் பிறக்கலாம். கர்மமே இல்லாத நீ எதுக்கா பிறக்கிறேன்னா, உன்ன மாதிரி இருக்கிறவனை காப்பாத்துறது அதுக்கு பாடு பிறக்கிறேன்னா. என்ன நீ காப்பாற்றுவதற்கு சண்டை போடுதான் சொல்லுறது, இன்னொருத்தன கொல்லுன்னு சொல்றிய, இதுதான் ரக்ஷணமானுறான். அது சொல்றா ரக்ஷணம்ங்கிறது என்ன? கம்சாதிகள் ரௌரவாதி நரகங்கள் 21 தான் இருக்கு. அவ அந்த 21 நரகத்துக்கு போற அளவுக்கு
பாவம் பண்ணிட்டா, இன்னும் அதுக்கு மேல அவளை பாவம் பண்ண விட்டோம்னா என்னாகும்? புதுசா 22வது ஒரு நரகத்தை படைக்கும் முடியாத எம்பெருமான் சங்கல்பத்தினால அதை தோற்றுவிக்க முடியாத கட்டாயம் ஏற்படும். பகவானுக்கு நரகத்தினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுல இஷ்டம் இல்லை. அதனால இவர்கள் மேலும் பாபம் பண்ண முடியாமல் தடுத்து அத்தனை அசுரர்களுக்கும் அவனுக்கு மேற்பாப்புல யார் எம்பெருமானுடைய கையினாலே வருமாறாலோ அத்தனை பேருக்கும் மோகத்தை கொடுக்கணும். ஏன் மோகம்? அது அந்த அந்திம ஸ்மிருதி லாஸ்ட் மினிட்ல சாட்சாத்தாரம் எம்பெருமான் தானே எழுத்தாப்பு சண்டை போடுறான். அதனால அவனை வதம் பண்ணும்போது இதுதான் இருக்கு. அதை வாலிக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சோம், நான் அளவா மறைஞ்சிருந்து அது ஒரு காரணம். வாலியினுடைய வதம் அது சரியா தப்பா அப்படிங்கிற விசாரம் வரும்போது அது குழந்தைங்கிறது ஒரு மிருகம், மிருகத்தை நேரானுன்னு தான் இப்ப புலிசியம் சிம்மத்தெல்லாம் நேரானுன்னு தான் வேட்டையாடணும்னு இல்லை. அத அதிகாலத்துல ராஜாக்கள்லாம் மறைஞ்சிருந்துதான் வேட்டையாடுவா. அதனால அது ஒரு ராஜ தர்மத்துக்கு இழுக்கு இல்லை. இவன் க்ஷத்திரியன்றான், அதனால அந்த தர்மத்துக்கு இன்னும் சமாதானம் இருக்கு. நம்ம ராமாயணம் சொல்லவில்லை, அதனால அது வேண்டாம். எதுக்காகன்னா இந்த இடத்துல கர்ம விஷயத்தினால நீ பிறந்த, எனக்கு அந்த கர்ம விஷயம் இல்லை. இத்தனை இவ்வளவு சொல்றையே வதம் ரக்ஷணமாகுமான்னா வதம் நிச்சயமா ரக்ஷணமே. இப்போ ரட்சிக்கு கடைசியில் என்ன பண்ண போறேன்? அவளை திருவிழி சேர்த்துக்கு போறேன். அதானே மற்றவர்களுடைய பிறப்பை அறுக்கும் நீ இந்த கர்மத்துக்கு உட்படாமல் பிறக்கலாமே, இந்த ஏன் இந்த பூமியில வந்து பிறக்கணும்? இப்போ உன்னுடைய கேவல சங்கல்பத்தினாலேயே இந்த தர்மத்துக்கு யாரெல்லாம் உத்தரம் பண்றாளோ, யாரெல்லாம் அந்த சுரர்கள் அறக்கர்கள் இருக்காளோ அவள்லாம் துறையிட்டும் நீ சண்டை பண்ணுன்னா அடுத்த நானோ செகண்ட் அவள் தான் முறையில போறாள். இது போய் என்னத்துக்கு நீ பிறந்து படாத கொண்டு எங்களை மாதிரி படணும் அவசியமே இல்லையே, அது பண்ணலாமேன்னா சரி. அசுர வதம் அப்போ துஷ்ட நிகழம் நீ சொன்ன மாதிரி பண்ணிவிடலாம், ஆனா சாது பரித்திராணத்தை நாங்க உட்காந்து பண்ண முடியாது சங்கல்பத்தினால. ஏன்னா என்ன சேவிக்கணும்னு ஆசைப்படுறாலும் ராமாவதாரத்துல இந்த பக்தனும் தொத்தனும் எலும்புமா ஒத்த கால நின்றுத்தான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு தபஸ் பண்ணவா கூட அந்த ராமன் போய் அழக பார்த்துட்டு அவன் சிந்தாபகாரின் ஐயோ இந்த ராமனை கல்யாணம் பண்ணிக்க கூடிய ஒரு பொண்ணாக நாம் பிறக்கலையே வளர்க்கப்பட்டாலும். அப்போ ரிஷிகள் இந்த சரீரத்துல கொஞ்சம் கூட இல்லை, அதுலேயே எலும்பு குடும்பமா இருந்தா அவளும் ஆசைப்பட அவளும் இந்த ராமனுடைய வடிவேலையை பார்த்து ஐயோ இவனை கல்யாணம் பண்ணக்கூடியதான ஒரு பொண்ணா தான் பிறக்கலையே அவ ஆசைப்பட்டா. நல்ல ரிஷி உள்ளவர்கள் அங்கேயும் ததாஸ்துனா அவதான் கோபிகா ஸ்ரீகளை பிறந்தா அவளையும் எம்பெருமான் அவளுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்தாங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்திலே வரதான. அப்படி இருக்கும்போது இந்த சாதுக்களுடைய பரித்ராணத்துக்காக துஷ்ட நிகழத்துக்காக மட்டும் நான் எடுக்கல, சாதுக்களுடைய பரித்ராணத்துக்கும் அதுக்கு மேல இந்த துஷ்டனுக்கும் இப்ப ராமனை கொண்டும் போது இன்று போய் நாளை வந்து சொன்னாரோ ஒரே கொண்டிருக்கலாமே. ஏன் சொல்லல இப்போ கஷ்யவான் வீரஹான் ரிஷ்யகரனா திரட்டு வரா முதல்லயே வால்மீகி வால்மீகி அப்ப பதில் சொல்றான் நாரதர், உலகத்துல கோபமே வராத ஒருத்தன் இருக்கான்னா ராமன் தான். இது முதல்ல எடுத்த உடனே பிரதம அத்தியாயத்திலேயே வரது பாலகாண்டத்தில். அதை விட்டுட்டு ஆண்டாள் சினத்தினால் தென்னிலங்கை கோமா அரை சக்கர மனத்து திணியானை. இது ஒரு முன்னாடி சொல்றதா காண்டிட்டுலயா இருக்கா? ஏன் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சக்கரவன் ராமன் அவன் என் மனத்துக்கு இனியவன்.
அசுரன் சம்பவிச்சதுனால மனசுக்கு நீ ஒண்ணு விஷயம். ஆனா அங்க அது அர்த்தம் இல்ல. அந்த ராவணனை கொல்லணும்னா முத நாளே அவனை கொண்டுட்டு அப்புறம் போயிட்டு வாங்கினா அந்த சாரதிகிட்ட சொல்லி குத்தையும் வளையமா ரன்மான கொண்டு மருத்துவன்கிட்ட சிகிச்சைக்கு போயிட்டு அவன் உடம்பதான் சொத்தாயி எங்க அது வரைக்கும் நான் இங்க காத்துட்டு இருக்கேன். என்னைக்கு அவனுக்கு எனக்கு பிசிக்கலி ஃபிட்டா போட்டான் சண்டிக்கணும். இப்படி இருக்கிறவன் மறுநாள் அத்திரக்கன் மொழி பத்தும் ஒரு கொத்தன் உதித்ததிரோன்னு சுவாமி தேசிய சுத்திரேசாரத்துல டைம் வர்றாரு. அந்த மாதிரி ஏற்பண்ணா அவன் சக்தி ஆயுதத்தினாலே மகா ஆக்ரோஷமா, ஏன்னா தன்னுடைய வம்சமே போயிடுச்சு. தன்னுடைய தம்பியும் எதிர்கட்சியை போய் சென்றுதான். இப்போ லங்கையில ராவணன் காப்பாத்துறேன்னா வேற யாரையும் காப்பாத்தனுடைய எஞ்சலி கோயாத்து ராமனுடைய ராவணன் எந்த வசனத்திலும் சண்டை போறான் அந்த வசனத்துக்கு தன் உருவத்தை திருஷ்ணிக்கிறார். பண்ணிட்டு இப்ப பானம் விடுறான். அவன் திருப்பியும் சக்தியா இருக்காரு அடிக்கிறான். அடிக்கும் போது இவர் மூஞ்சியில போட்டு ஆஞ்சநேயர்ல தார தாரையா ஜாது இந்த ரத்தம் தெருகிறது சூடா ரத்தம். ஏன்னா தோல்ல தானே காலம் போட்டு இருக்காரு ராமன். அந்த பட்ட உடனே அவருக்கு என் ஆசிரத்தனுக்கு நீ தொந்தரவு பண்றியா, உன்னை இன்னும் விட போறது இல்லை அப்படின்னு ஒரே பானத்தினாலே அவன் பத்து தலையும் ஒரு சேர அறுத்து தள்ளினாருங்கிறது ஸ்ரீமத் ராமாயணம். இப்போ இந்த சாதுக்கள் எல்லாம் பகவத் ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்களை காப்பாற்றணும். இப்போ துஷ்ட நிகிரகம் பிரதானம் இல்லை, நிகிரகம் பிரதானம் இல்லை, சாது பரித்ராணம். அது அந்த தர்ம தர்மிஷ்டாளா இருக்கிறவாள காப்பாற்றணும். அதுதான் என்பது ரக்ஷபாவம் தான் இங்கே மேலோங்கி இருக்கே தவிர நிகிரகமோ பதமோ இல்லை. அதுதான் இந்த நாலாவது அத்தியாயத்தினுடைய அவதாரத்தினுடைய முழுமையான ரகசியம். இதுக்கு மேல இங்க போனோம்னா அந்த அஞ்சு ஸ்லோகத்துல முதல்ல யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுக்யாமியம் சனாதன தர்மம் எதுங்கிறத நாளைக்கு நான் அனுபவிப்போம். இன்னைக்கு சனாதன தர்மம்னு விஷயம். அதுக்கு என்ன ஒரு வாட்டம் ஏற்படுறதோ பவதி, அது எப்படி உண்டாரதோ அதர்மசிய அப்படிப்பட்ட அந்த அதர்மத்துக்கு அபியுதானாம் ரொம்ப எழுச்சி மிக்கதான பவதி. அப்போ அந்த துஷ்டாளுடைய பலம் எப்ப ஓங்கிறதோ ததா அப்பொழுதெல்லாம் அகம் அறியேன் ஆத்மானம் சிந்தாமி என்னையே இந்த அப்ராகிருத சரீரமுடையவனான நான் அந்த அப்ராகிருத சரீரத்தோடையே பிறக்கிறேன். அதான் ஆத்மானம் சுஜாமின்னு சொல்றாங்க பகவான். இங்க என்ன அர்த்தம்னா அரியனுடைய அவதாரத்துக்கு கிருஷ்ண பகவான் சொல்றான் தன்னுடைய அவதாரத்துக்கு கால நியமம் எதுவும் இல்லை. எப்பொழுது எல்லாம் பிராமணன் க்ஷத்ரியன் வைசியன் சூத்திரன் என்ற அந்த சாத்து வர்ணத்துல இருக்கிறவாளுக்கு பிரம்மச்சரியம் கிராஹஸ்பத்தியம் வானப்பிரஸ்தம் சந்நியஸ்தம்ங்கிறதான நாலு ஆசிரமிகள். அப்போ நாலு வர்ணம் நாலு ஆசிரமிகள், பதினாலு ஆசிரமத்துக்கும் எப்போ ஹானி ஏற்படுறாரோ எப்போ இந்த சாஸ்திரோக்தமான தர்மங்களுக்கு ஒரு வாட்டம் ஏற்படுகிறதோ அதற்கு விபரீதமா இந்த அதர்மம் எப்ப வளர்ச்சி அடைகிறதோ தலை தூக்கிறதோ
அப்போதெல்லாம் நான் பிறக்கிறேன். இதுலேருந்து என்ன தெரியுது, பகவான் கல்கி அவதாரம் இப்பதான் 6,000,000 ஆகுது இல்லையா, கலியுகம் 132,000 வருஷம். அப்போ இன்னும் 125,000 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்கி அவதாரம் ஆகுது. இதுலேருந்து என்ன தெரியுது, நாமெல்லாம் தர்மிஷ்டர். ஏன் அப்பதானே இப்ப இப்ப இதெல்லாம் ஒரு அகர்மமே இல்லை. இப்ப நாம பண்றதெல்லாம் பகவத் திருஷ்டியில இதெல்லாம் ஒரு பெரிய அகர்மமே இல்லை. அவர் எப்போ எப்போ தர்மத்துக்கு நலிவு உண்டாகுதோ, எப்ப அதர்மம் தலையெடுக்கிறதோ, அப்ப நான் பிறக்கிறேனோ, அப்போ நாமெல்லாம் இன்னும் தர்மிஷ்டால் தான், தர்மிஷ்டால் அல்ல அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரியுது. அதுக்கப்புறம் பகவானுடைய அவதாரமானது ஜீவாத்மாக்களுடைய அவதாரத்தின் போல புண்ணிய பாபங்களினாலே ஏற்பட்டது இல்லை. அதை ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். அது காரணமும் கிடையாது, அவருடைய கேவல சங்கல்பத்தினாலே ஏற்படுறது. இந்த சிருஷ்டிக்கும் சங்கல்பத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அத தைத்திரிய உபநிஷத்து காமிக்கிறது. அஹம் பகுஷ்யாம் பிரஜாயேதி சதபோதப்யதருணுடைய. அப்போ இந்த எம்பெருமான் சங்கல்பம் பண்றான், என்ன பண்றான், அஹம் பகுஷ்யாம் பிரஜாயேதி, நான் எல்லா பொருள்களுமாக உருமாறுகிறேன் சங்கல்பம். இந்த அவனே அத்துணை பொருளாகவும் ஆகிறான். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத். இப்போ சர்வாந்தர்யாமி, அது சேதன அச்சேதன விசிஷ்ட பிரபஞ்சத்துக்குல நாம பார்க்கிற அத்தனை வஸ்துக்களும் அந்த எம்பெருமான் சுரூபமாக இருக்கு. அதுக்கெல்லாம் அது சேதனமா இருக்கும், அச்சேதனமா இருக்கும், அந்தர்யாமியா பகவான் நிச்சயம் இருக்கான். அது ததனு பிரவிச்ச சரி, அது எம்பெருமானாலே மட்டும்தான் முடியும், எந்த ஜீவாத்மா வரையும் முடியாது. இப்போ அது ஒரு உதாரணம் காட்டுறார் சுவாமி தேசிகன் தன்னுடைய தாத்பரிய சந்திரிகையில. ஒரு குயவன் மண்பாண்டத்தை பண்றான். இப்ப அந்த குயவன் நான் மண்பாண்டம் பண்ண போகிறேன்னு சங்கல்பிச்சுக்கலாம். அத அந்த மிருத்துண்டத்திலிருந்து கடமாகிறது. சரி, இப்போ மிருத்துண்டம் கடமாச்சு, அத அந்த குலாலனான குயவன் பண்ணினான். அப்ப அவன் நிமித்த காரணம், உபாதான காரணம் அந்த மிருத்துண்டம். அதுக்கப்புறம் அந்த காரிய வஸ்து கடம். இப்போ காரணம் இல்லைன்னா காரியம் சம்பவிக்காது. இப்போ நம்ம நாட்டில் பொம்மநாட்டிலாம் பண்ணும், இன்னொரு 9 நிமிஷம் எனக்கு தலைக்கு மேலே காரியம் இருக்கு. நமக்கு தலைக்கு மேலே அங்கே போகிறமே தான் காரியம், கட்டியும் போகிறமே தான் தலைக்கு மேலே காரியம்னா தானே என்ன. அப்போ அந்த காரியம்ங்கிறது என்னன்னா எனக்கு ஒர்க்குன்னு சொல்கிறேன், எனக்கு அவ்வளவு கர்மாக்கள் பாக்கி இருக்கு நான் பண்ண வேண்டியது அப்படிங்கிறா, அதை காரியம்னு சொல்கிறேன் இல்லையா. அந்த காரியம்ன்றது என்னன்னா காரண பொருள் இருந்து காரிய பொருள் நான் உண்டாக்க போறேன், அரிசிய சாதமாக்க போறேன், இல்ல குழம்பு பண்ண போறேன், கலந்தது பண்ண போறேன், கூட்டு பண்ண போறேன்னு அர்த்தம் கருத்துறேன். அங்க காரண பொருளை காரிய பொருளாக மாற்றுவ நிமித்த காரணம் எனக்கு இருக்கு, அதனாலதான் காரியம் சம்பவிக்கும், அதனால எனக்கு தலைக்கு மேல காரியம் இருக்குன்னு சொல்றேன். அவ்வளவு. இப்போ இந்த குயவனானவன் தான் சங்கல்பிக்கலாமே ஒழிய இந்த மண் கட்டியில் இருந்து குடம் பண்ணுகிறேன் சங்கல்பிக்கலாம், ஆனால் அவன் ஒரு காலம் குடமாக ஆக முடியாது. குடம் வேற பண்ற குயவன் வேற தானே. அதே மாதிரி இந்த முற்பின்னம் இருக்க மண் கட்டி அதுக்கு ஞானம் கிடையாது, அது அச்சேதம். அதனால அதுக்கு சங்கல்பம் பண்ண முடியுமோ, நான் குடமாக மாறப்போகிறேன் அது சங்கல்பம் பண்ண முடியாது, ஆனா அதுதான் குடமாகும். அந்த மூலபூத காரணம் உபாதான
இதுதான் திடமா இருக்கு. அப்ப மிருத்புண்டம் திடமாகும் போது அவரை சங்கல்பிக்க முடியாது. எதை அவன் பண்றானோ நினைச்சக்காரன் கொயவன், அவனாலே அந்த காரண பொருளிலிருந்து காரிய பொருளை உற்பத்தி பண்ண முடியுமே தவிர, சங்கல்பிக்கலாமே தவிர, அவனால அதே காரியமாக அவன் ஆக முடியாது. ஆனா பகவான் அப்படி இல்லை. அந்த நிமித்த காரணனான பகவான் தானே உபாதான காரணமாகவும், தானே நிமித்த காரணமாகவும், தானே சககாரி காரணமாகவும் இருந்துட்டு அந்த உண்டாகும் காரிய பொருளாகவும் தானே ஆறான். இந்த நானும் பகவான் விஷயத்துலதான் சத்தியமாகவே தவிர வேற திருஷ்டாந்தம் எதை சொன்னாலும் சரி லோகத்துல சரியாகவே வராது. இப்போ எம்பெருமான்களை பத்தி ஒரு ஆழ்வார்கள் எல்லாம் கேட்டிருப்பேன். ஒரு உதாரணம் சொல்லுவோம், எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு உதாரணம் சொல்லணும்னா என்ன சொல்லுவாருன்னா, நாம மனசால கூட சிந்திச்சு பார்க்க முடியாததான ஒரு உதாரணங்களை சொல்லுவாங்க. சோழிங்கர் மலையில இருக்கிற நிருசிம்மன்ற அங்கே அக்காரக்கனின்ற அக்காரக்கனி, அக்காரம்னா என்ன, சக்கரை, இல்ல ஜீனியஸ்கான்னு சொல்றோமே சக்கரை. இது என்ன பண்ணணும், இந்த சர்க்கரையை கொண்டு நல்லா உருந்த வயல்ல தூங்கணும், நல்லா தண்ணி பாய்ச்சணும், அந்த சர்க்கரை செடியும் குறைக்கணும், அந்த சர்க்கரை செடியிலேருந்து சர்க்கரை மரம் வரும், அந்த சர்க்கரை மரத்திலேருந்து சர்க்கரை காய் வரும், அந்த சர்க்கரை காய் அப்புறம் சர்க்கரை பழமா இருக்கும். இல்லையா, இமேஜின் பண்ணி பாருங்க, இதெல்லாம் நடக்க முடியல. எங்க முஸ்லிமன் சொல்லிங்கல்ல இருந்துதான்னா அவன் அக்காரக்கறி. இந்த சர்க்கரை விளைஞ்சு அதுலேருந்து ஒரு பழம் வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த நரசிம்மன் அப்படின்னு சொன்னா இந்த திருஷ்டாந்தம் சொல்லிட்டோம். திருஷ்டாந்தமும் சொல்லிட்டார் அக்காரக்கறி, இல்ல சர்க்கரை பழம் சொல்லிட்டாரு. சர்க்கரை பழம்னு சொன்னா இது எம்பெருமானம் நம்ம வந்து வேற ஏதாவது நமக்கு தெரிஞ்ச உதாரணம், அவ்வளவு தானா நம்ம என்ன வரும், எம்பெருமான் அவ்வளவுதான அவருடைய மகிமை நாம குறைச்சுக்கணும். அதனால இந்த மாதிரி நம்ம எம்பெருமானுடைய மீசா நினைக்கப்படாதுங்கிறதுக்காக தான் அன்பார் ஆச்சாரிய அடையாண்டுவா, அது மனசாக கூட நாம ஸ்மரிக்க முடியாத அளவுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டு போவோம். அந்த மாதிரி இங்கே இந்த சாதுர்வர்ணியத்தாலும் மனசால கூட நினைச்சு பார்க்க முடியாததான ஒரு ரகசியத்தை சொல்லலாம். நான் துஷ்ட நிகிரகத்துக்காக நான் அவதாரம் பண்ணல, சாது பரித்ராணத்துக்காகத்தான் பண்றேன். ரக்ஷணார்த்தம் தான் என்னுடைய அவதாரமே தவிர நிரசனார்த்தம் இல்லை. இத ஸ்பஷ்டமா முதல்ல சொல்லலாம். சரி, இப்ப பகவானுடைய அவதாரம் ஏதோ இந்திரஜாலம் மாதிரி கண்டெடுத்த மாதிரி இப்போ அதுவானா இல்லை. அனுசராசரங்களை வைகுந்தத்தை தீ நாம தினம் செய்கிறோம் இல்லையா. அப்போ என்ன, ராமன் அயோத்தி வாழ் மக்கள்லாம் புல்லு பூண்டுலேருந்து அத்தனையும் ஸ்ரீவைகுண்டத்தில் பேங்களூர் சிராதி மாதத்துல போல பெங்களூர் எப்படியோ இருக்கும், ஐஷ்மா அத்தனை பேருக்கும் வைகுண்டம் ஐஷ்மூடா. கிருஷ்ணன் யாரையாவது அழிச்சு போனான்னா ஒத்துல, ஏன்னா எல்லாரையும் ஒண்ணு சொன்ன வச்சு கேட்டேன், எல்லாரையும் தொலைச்சுட்டேன். பிராட்டி சொன்ன எனக்கு தெரியும், நீ வாயாலேயே எல்லாரையும் கொட்டி 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 வாய திறந்த பேச்சு சொன்னாங்க, என்ன எத்தனை பொய் சொன்னியோ என்னவோ, அதனால ஒரு ஒத்தம் கூட வரல. இதே என் சிஷியன் அப்புறம் பாருங்க, ஒரு வெட்டி வாங்கினா கட்டியும் வருவாங்க விசேஷங்க கூட்டா, நீ அப்பரா வந்தாருமா நம்மாழ்வாரா இருந்தா, நம்மாழ்வாரா வந்த பொடிய மரத்திலேயே ஒரு வார்த்தை பேசாத உண்மனு உட்காந்தார். சூழ்ச்சி சிம்பரிகளை தோழியம் முளைக்கிறான்னு எல்லாம் சாரி சாரி சாரியா போகிறது சொன்னாங்க. நீ பெண்டு மோஷத்துக்கு போயிருக்கான் சொன்னாலும் விராட்டி, நீ கிருஷ்ணாவதாரத்து துப்பு இல்லை, என் சிஷ்யம் பாருங்க என்ன பண்ணா உன்னோட வசதியா இல்லையா அப்படியே சொல்லணும். ஆமா அவன் வஸ்தி தான்,
பெருமாளே ஒட்டுண்டாரா இது நம்மாழ்வாரை பத்தி சொல்றதான ஒரு உண்மை இருக்கு. அந்த மாதிரி தர்மத்துக்கு மாற்றம் ஏற்பட்டால் அதை எம்பெருமான் சகிக்க மாட்டான்றது தான் இங்கே. இப்போ இந்த கஜேந்திரனை காப்பாத்தினாலும் அது என்ன காரணம்? கஜேந்திரனை ஏன் எம்பெருமான் காப்பாத்தினான்? ஏன்னா கஜேந்திரனை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவன் ஆசிரித்தன். பகவான் ஆசிரியன் இல்லையா? இவனை யார் ஆசிரிக்கிறாளோ, சரணாகதி பண்றாளோ, அவளை காப்பாற்றணும்ங்கிறது அவருடைய கடமை. அதனால இப்போ முதல்ல என்ன பாவம் பண்ணிச்சு? எம்பெருமான் நினைச்சுட்டா இல்ல எம்பெருமான் இல்லை என்ன நாத்திகவாசி நினைச்சுட்டா? இன்னும் இல்லையே. நீர்நிலையில எந்த டென்ஸ் இறங்கினாலும் அது சாப்பிடணும். இப்போ காட்டுல புலி சிங்கம் எல்லாம் இருக்கு, அந்த சிம்மத்துக்கோ வியாதத்துக்கோ அந்த காட்டில நிறைய தழை இருக்கு, புல் இருக்கு, மரம் இருக்கு, நிறைய ஏரி ஓலை இதெல்லாம் இருக்கு, நதிகள் இருக்கு. அது போய் தீர்த்தத்தை விட்டுட்டு அந்த புல்லை சாப்பிட்டு மாடு ஆடு மாடி மாதிரி போறதுதான். அதை சுற்றி பகவான் அண்டி மணலையே அது பச்சை ரத்தத்தை சூடா குடிச்சாதான் அந்த தாகம் அடங்கும். அதே மாதிரி பச்சை மாம்சத்தினாலதான் அதனுடைய பசி அடங்கும். அந்த மாதிரி பகவத் சிருஷ்டி நல்ல பாம்பு போய் கேட்டுதா எனக்கு நல்ல விஷத்தை கொடுன்னு, இல்ல தேடி நண்பாக்கி போய் எம்பெருமான் பிரார்த்திச்சுட்டா சரணாகதி பண்ணி எனக்கு விஷத்தை கொடுன்னு, இல்லையே. பகவத் சிருஷ்டி எப்படி அந்த எந்தெந்த சிருஷ்டி எப்படி பண்ணணும்னு பகவான் ஒரு நியமம் வச்சுருக்கான். அதனால அந்த சிருஷ்டிக்கு தகுந்த மாதிரி அது ஏற்படுறது. அந்த சிருஷ்டி தன்னுடைய கண்ட்ரோல மீறி போகும்போது அவன் கண்ட்ரோல ஒரு நாளைக்கு மீறி போறது இல்லை, போக முடியாது. அத அப்படி அந்த திசை திரும்பி போகும்போது அதை அடக்குவதற்காகவும் அப்படி அதை மீறுபவனை நிரசிப்பதால் தர்மத்தை காப்பாற்றணுங்கிறதுதான் அவனுடைய மெயின் அஜெண்டாங்க. அது துஷ்ட நிகிரகம் என்பது சாது பரித்ராணத்தின் பால்பட்டதே அன்றி துஷ்ட நிகிரகத்தினால சாது பரித்ராணம் இல்லை, சாது பரித்ராணத்திற்காக துஷ்ட நிகிரகம். இல்ல என்ன இப்போ கிளானி அப்படிங்கிறவங்க சொன்னாங்க, இந்த கிளானி எப்பெல்லாம் வரும் ஆத்மானம் சுஜாமியம்னு சொன்னான். அப்போ நானே ஆத்மாவை படைக்கிறேன், படைக்கிறேன், நான் ஆத்மாவை படைக்கிறேன்னு சொல்றானே. இப்போ எம்பெருமான் எப்படி அனாதியோ அந்த மாதிரி ஜீவாத்மாக்களும் அனாதிதானே. இப்படி சத்தியமான அனாதியான ஜீவாத்மாக்களை நான் படைக்கிறேன், ஆத்மானம் சுஜாமி அகம் சொல்றான் நீச்சல. அப்போ இது எப்படி வச்சு ஆத்மாக்கள் படைக்கப்பட்டவை அல்ல? எப்படி எம்பெருமான் அனாதியோ பரபிரம்மம் அனாதியோ அதே மாதிரி ஜீவாத்மாக்களும் அனாதி, யாராலும் சிருஷ்டிக்கப்படாதவர்கள். அப்படி யாராலும் சிருஷ்டிக்கப்படாதவர்களை அகம் சுஜாமி நான் படைக்கிறேன்னு இந்த கீதையினுடைய ஸ்லோகத்துல சொல்றானே. பண்ணதான பாப புண்ணியத்துக்கு தகுந்தபடி ஏற்றபடி சரீரத்தை படைக்கிறான். அப்போ இந்த சரீரத்தை படைக்கிறானே தவிர ஆத்மானம் ஆத்மாவை படைக்கல. ஆத்மானம் என்பதற்கு ஆத்மாவை சேர்ந்தது. இப்போ ஆத்மாவை சேர்ந்ததுன்னு சொன்னா கடைசி வரைக்கும் நம்ம பிராணம் போற வரைக்கும் நமக்கு தாசபுத்தனா இருக்கிறது இந்த சரீரம் மட்டும்தான் இல்லையா? பொண்டாட்டி கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, வேலைக்காரன் கிடையாது. வேலைக்காரன் வச்சுட்டான் அவன் மூட்டிட்டான் முடிஞ்சான் கூடுவான் இல்லையா? மீதி எதை விட எடுத்துக்கோ, ராத்திரியா இருக்கட்டும் பகலா இருக்கட்டும் ஏந்து இருக்கணும்னா ஆத்மா சுமித்துனா சரீரம் முட்டி வழியோ முட்டி வழியோ எப்படியோ ஏந்து. அப்போ சரீரம் தான்
அந்த அறிவைப்பட்டதிலே முதல்வு. அப்படிப்பட்ட அந்த ஜீவாத்மாக்கு முதன்மையாக இருக்கிறதான அந்த சரீரத்தை எந்தவான் படைக்கிறான். அகம் சிஜாமின்னா படைக்கிறான் தானே இருக்கும். எதை படைக்கிறான்? ஆத்மாவை படைக்கல, ஆத்மானாதிகளை. அதாவது இப்போ ஆத்மீயமான வஸ்துக்களை படைக்கிறான். ஆத்மீயமான வஸ்துக்கள் ரெண்டு வகையிலே வரும். ஒன்னு சுத்த பதார்த்தமா வரும், இன்னொன்னு சேர்ந்த பதார்த்தமா இருக்கும். இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, மம உத்திரியம், மம சுபுத்து, மம பத்னி, எல்லா பொண்ணாடிச்சும் மம பர்த்தா இல்லையா, மம வாகனம், இப்படி இதெல்லாம் மமன் என்ன எது எதுன்னு சொல்றதான அந்த மமகாரங்கிறது. இந்த ஆத்மானம் சித்தியாமியகம்ங்கிற பதத்தினாலே எந்தருமான என்ன காட்டலாம், அந்த ஆத்மாவை அப்படியே விட்டுறேன், அதனுடைய மமகாரத்துல நான் டச்சே பண்றதில்லை, அது அதாவே தான் அவனுடைய கர்மாத்திரத்தை மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கு இவன் என்னென்ன கர்மாவை பண்ணியிருக்கானோ, எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கானோ, எவ்வளவு பாவம் பண்ணிருக்கானோ, அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு தேவ சரீரமோ மனுஷ சரீரமோ திடீர் சரீரமோ சாவர சரீரமோ சரீரத்துல நாளே வரலாம். சாத்திரத்துல இந்த நாலு வகையான சரீரத்துல ஏதோ ஒரு சரீரத்தை அவனுக்கு அவனுடைய கர்ம நீதிப்படி கொடுக்கிறேன். அதிலேயும் நிறைய இது இருக்கு. இப்ப மனுஷரா ஆனா பொண்ணா, அது உனக்கு அறிவு இருக்கும், ஒன்னு அறிவு இருக்காது, ஒன்னு முடமா இருக்கும், உனக்கு கண்ணு தெரியாது, இப்படி எத்தனையோ அது அதனுடைய புண்ணிய பாப்பத்துக்கு இருந்த மாதிரி எம்பெருமான் படைக்கிறான். இப்போ பகவத் ஸ்வரூபம் நித்தியம், அது சத்தியம், அது படைக்க வேண்டிய பிரசக்தி இல்லையே, அப்போ இந்த ஜீவாத்மா படைக்கவும் முடியாதே. அப்போ சரி, ஆத்மானங்கிற பதத்துக்கு ஜீவாத்மான்னு இருக்குதே, சுஜாமி அகம்னா, அப்போ தன்னை தானே படைத்துக் கொள்கிறானா, அதுக்கு அவசியமே இல்லையே, அவன் அவன் எதுக்கு படைக்கணும், அப்போ அது அவசியமே இல்லை. அப்போ இந்த ஆத்மசப்தமானது அவதார சரீரத்துடன் கூடிய பரமாத்மாவை சொல்லுகிறதா அப்படின்றதான ஒரு சந்தேகம், ஒரு சம்சயம் ஏற்படுறது. இப்போ சஜாதீயமான ஒரு திருமேனியுடனே எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். இப்ப ராமனும் கிருஷ்ணனும் நம்ம ராமர் பத்தினா ஒரு நீல அந்த நீலமேக சியாமல வண்ணன் அந்த பார்த்தாலே இது கிருஷ்ணன் மயில இருக்கு, பார்த்தோன்னே இது கிருஷ்ணன் இது ராமன் நம்மளை பார்த்த பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஒரு திருமேனி பகவத் சங்கல்பத்தினாலே ஏற்படுறது, அது வைகுண்ட லோகத்திலிருந்து எது அவதரண நிதி, எது அவதரணக்கு இறங்குகிறதோ, அவதாரம் ஏன் பேரு, அவதரணத்தினாலே அது அவதாரம் ஆகுது. ஸ்ரீவைகுண்ட திருக்கு என்பதுமான் இந்த பூலோகத்துக்கு இறங்கி வருவதனாலே அவனுக்கு அவதரண நிதி அவதாரா, அப்போ அது அவதாரமா ஆறது. அப்போ மனுஷனான சஜாதீயமான இந்த நமக்கு கர்மத்தினாலே சரீரம், அவனுக்கு கர்மம் இல்லை, அவனுடைய இச்சாபூர்வமான சரீரம். அப்போ இந்த ஆத்மானம் சித்தியாமியகம்னு சொல்றது அங்கே தன்னை தான் படைத்துக் கொள்வதை சொல்லவில்லை, ஜீவாத்மாவுடைய சரீரத்தை தான் படைப்பதாகவும் அந்த ஜீவாத்மாவை நல்வழிப்படுத்த சாமி பரித்ராணத்திற்காக துஷ்ட நிகிரகம் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அதுக்காக தான் மேலிருந்து வைகுண்ட லோகத்திலிருந்து அவர் ஒரு சரீரத்தோடு கிருணை இறங்கிறதாகவும் அப்படிப்பட்ட அந்த சரீரம் பிராகிருத சரீரம் அது அது அப்ராகிருத சரீரமே அப்படின்றத முதல் தன்னுடைய அவசியத்தை வெளிப்படுத்தான். துஷ்கிருத்தியம் உள்ளவன் சாதுக்களுக்கு எதிர்த்தட்டு. அப்போ பகவத் பாகவத அவசாரம் ரொம்ப பண்ணவாவா. இப்போ ரக்ஷணமே முக்கியம் சொல்லி பயிரில் களைபோல் அசுரரை காய்ந்தான் கையில் வளைபோல் எம் ஆசிரியர் வாக்குன்னு உயிரும் உடலும் உடலாக ஓங்கி தாரணையில் தயிர் மண்ணை உண்டான் பயிரில் களைபோல் அசுரரை காய்ந்தான்
கையில் வளையோடிய மாசிரி என்பாக்குங்கிறது அத்தீரி மகாத்மியத்தில் ரகசிய கிரந்தத்தில் சுவாமி தேசம் சாதிக்கிறது. அது அமர்தாஸ் சுவாமி ரகசியத்திலையும் வரும், அதையும் சேர்ந்து தானே அது அதனால வரும். அதுல இப்போ ஒருத்த ஏன் நம்ம வந்து நம்ம விசிஷ்டா பெரிய மஸ்தி அப்படின்னு சொல்லிக்கிறோமே ஏன் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு அது வசதி வசத்தின்னு சொல்றோம்ன்றது உண்மை. அது அது நாம வசதின்னு சொல்லணும்னா எதுவும் ஒத்துக்கணும், அதை பத்தி இல்லை. அது பரமத பங்கம் பண்ணுவான் என்னில் சுமத ஸ்தாபனம் பண்ண இருக்க பரமதம் பங்கம் பண்ணுவான் என்னில் ஒரு கிருஷியானவன் எவ்விதம் தன்னுடைய உத்தேச பயிருக்கு நீர் பாய்ச்சி எரிவிட்டால் அது அதுக்கு மட்டுமே போகணும், மற்றதுக்கு போகக்கூடாது. இப்ப அப்படியே விட்டான கடையை விட்டான அந்த புல்லு குண்டு மஞ்சி இவன் போடுற எருவையும் நிலத்தையும் அது சாப்பிட்டு இதை அது பலத்து கூட அவனுடைய உத்தேசத்தை இப்போ ஒரு கடலை போடுறாங்க ஏதோ ஒரு தானியம். அப்ப அது மஞ்சி பொழுது அது கிடையாது. அப்ப நல்ல மகசூல் ஒருவனா என்ன பண்ணணும், தன் தாயி காசரம் பண்ணாலும் இப்ப எத்தனை கடையாள் ஆளுத்து கடற்கிறான் கிராமத்துல. அப்போ இந்த களை எடுக்கிறது இருக்குன்னா நம்மளுடைய பயிர் வளரணும். இங்கே நம்மளுடைய ரகசியமான இந்த சனாதன தர்மம் இருக்கு, இது வளரணும். வளரணும்னா என்ன பண்ணணும், அந்த கிருஷி எப்படி தன் உத்தேச பயிர் வளர்றதுக்காக என்ன பண்றான் களை எடுக்கிறானோ, அதனால சுமத ஸ்தாபனம் பண்ண பரமத பங்கம் பண்ணுவது ஆவசியகதையா ஆகிறது. அது உனக்கு இன்னொரு மதத்தை நீ ஏன் போய் தோஷம் சொல்றேன்னு கேட்கிற கேள்வி பதில் எப்படி விவசாயி அந்த கடையெல்லாம் கொடுக்குறானோ, நீ எல்லாம் எங்க மதத்துக்கு ஏற்பட்ட கடடா, உன்னை பிடிக்க போட்டாதான் என் மதம் வளரும், அதனால பிடிக்க போட்டேன் ரொம்ப சாத்தியமானது. அந்த மாதிரி இங்கேயும் இந்த ரகசியத்தை ஏன் எம்பெருமா அது தெரிவிச்சான்னா, இந்த துஷ்ட மதங்களுடைய நிதர்சனத்திற்காக. இப்படி ஒரு விவசாயியானவன் தன் உத்தேச பயிர் வளரணுங்கிறதுக்காக களை எடுக்கிறானோ, அந்த மாதிரி துஷ்ட விக்கிரகம் எந்தமானாலே எதனால பண்ணப்படுறதுன்னா சனாதன தர்மம் போகணும், சாதுக்கள் பரித்திராணம் ஏற்படணுங்கிறதுக்காக பண்ணப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல இப்போ சாதுக்கள்னா யாருன்னு கேட்டான். யாரு தாரக போஷக போக்கியங்கள் பகவான் கிருஷ்ணனேன்னு நினைக்கிறாரு, அவதான் சக்திகள் தான். அப்படி நினைக்கிறன்னா எல்லாம் சக்தி, நாம நினைச்சாலும் நாமும் சக்தி தான். உண்ணும் சோறு வருகி தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன்ன சிஷ்யம் ஊர்ல போய் பிக்சட் டெபாசிட் பெருமாள் சொல்றாரா இல்லையா, நவதிப்பதி பெருமாளை போகும்போது ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒரு நிக்னேம் உண்டு. அது வைத்தமாநிதி இல்லையா, அது பிக்சட் சூப்பர் டெபாசிட் தான் வைத்தமாநிதி. மான பெருசு இல்லையா, இது பிக்சட் டெபாசிட் உண்ணும் சோறு பருகி தின்னு. இப்போ சாதம் சாப்பிடலன்னா பிராண தாரணம் இல்லை, அது ஜலம் உடம்புல சேரலன்னா மயக்கம் வந்துடும், உடம்புக்கு வந்து ஒரு
இது வந்து அதனால அதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ இது தாடி அது போஷணம், அதுக்கப்புறம் இந்த கூலிங் சாப்பிடுறது, அப்புறம் அப்பப்பா கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடுறது, பக்ஷணம் சாப்பிடுறது, வெத்தலை பார்த்து போட்டுக்கிறது, இதெல்லாம் கோபிக்கின்ற அது இந்த தாரக போஷணங்களுக்கெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுக்கு புத்தி போகும். இப்படி இந்த சாதுக்களுக்கு தாரக போஷ போக்கியங்கள் மாதிரி அந்த பான தாம்பூலாதிகளை போலே பகவான் கிருஷ்ணன் இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல பரித்ராணாய சாந்தூனான்னு சொன்னதாலையும் அந்த சாதுக்கள் எப்படி இருக்கணும்னா அந்த எம்பெருமானே எனக்கு சர்வமும் வாசுதேவம் சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபான். சகல போட்டு திறந்தா கூட எம்பெருமான் கிடைக்கல, அவனே அவன் பாயிரம் சொல்லிட்டான், அதனால நம்ம இல்லையே இருக்கிற கவலைப்படுவாங்க. ஏன்னா வாசுதேவம் சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபான் சத்ருமிதா ஜனாஹாபஜன்தேவா, நாலு விதமான ஆர்த்தி அர்த்த அர்த்தி ஜிஜ்யாசு ஞானின்னு நாலு புத்திரன் என்ன வணங்குற, அதுல இந்த மூணு வேலைக்கு நான் பலன் கொடுத்தோடனே அப்புறம் என்ன மனம் பண்ணுவோம் இல்லையா? இந்த ஞானி மட்டும் அளவாட நீ கொடுக்கறது எதுவுமே வேண்டாம், நான் கொடுக்கறது நீ வாங்கி, நான் கைங்கினியத்தை கொடுக்குறேன் நீ வாங்கி. அதான் இப்போ எல்லா மந்திரங்களுமே ஆயங்கிறதான சதுர்த்தி விபக்தியிலே வந்த மந்திரங்கள் தான். அது பயமாட்டோம் ரகசியத்துல இல்ல அஷ்டாட்சரமா இருக்கட்டும் சதஸ்தி சொல்லக்கூடாது, ஒரு சிறு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போ என்ன வருது அந்த அஷ்டாட்சரத்துல திருத்திய பதத்துல ஆயன்னு ரகசிய முடியுங்களா? ஆயன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு இல்லையா, நான்தான் இல்லையா, அப்போ நான்காம் ஒருமீவர்களோடவும் வாடி இருக்குமா? ராமானுஜருடைய வழி வந்தவர்கள ஒரு சில விஷயத்தை சொல்றா, நாம சரணாகதி பண்றதே தப்பு. ஏன் சரணாகதி பண்றது தப்புன்னா, ஒரு வைஷ்ணவன் நிஜமான பரமை காந்தியா இருக்கணும். அந்த பரமை காந்தி என்ன எதுக்குன்னு ஆசைப்படக்கூடாது, அப்படிப்பட்டவனா இருக்கணும். நீ இந்த நீர்நிலையில இருந்த கொக்கு என்ன பண்ணுமா, அதை கூட விஷயத்துக்கு கொக்கு நூறு பிடிச்சு தின்னாதான் வயிறுமோ, புருஷம் நீ மொத்தம் அதை விஷயம் இருக்குமா? அந்த மாதிரி நான் இந்த பரமை காந்திகள் உலகத்தினுடைய இதெல்லாம் போய் கேட்க மாட்டோம், எங்களுக்கு அது வேண்டாம் இது வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். ஆனா சரணாகதி பெருமாள் வந்து மோட்சம் மட்டும் ஒன்று கேட்கறே என்னடா நியாயம். இந்த இடத்துல அத்தியற்புதமா சுவாமி தேசிக்கிறாங்க. இல்ல சம்பிரதாயம் தெரியாதுன்னு தான் நினைச்சிருந்தேன், ஏண்டா பாவி நீயே வகையினா வந்து எனக்கு வியாக்கரண ஞானமும் இல்லையேன்னு சொல்ற இடாங்க. ஏன்னா ஆயிரங்கள் சக்தி பக்தி இருக்க அவனுக்கு சொல்லுவோம்னு சொல்லுவான், நாராயணனுக்கு கிருஷ்ணனுக்கு கோவிந்தனுக்கு. அந்த கூங்கிற பதம் வாங்கிக்கிறவனை சொல்லுமா கொடுக்கிறவன் சொல்லுமா? அவனுக்கு கொடுத்தேன், அவனுக்காக வாங்கினு ஆகன்னு வந்தாதான். அப்ப அவனுக்கு சதுர்த்தி பத்தி நான்காம் வேற்றுமை உருவினாலே நான் சொல்றது என்ன ஆகும், அவனுக்கு கொடுத்தேன். அங்க நாம எல்லா உத்தரங்களையும் எடுத்துக்கோ, ஸ்ரீமதே நாராயணாயன் ஆயதானே. இது அஷ்டாட்சரத்திலேயும் திதி பதினெண்டு ஆய ஆயன சதுர்த்தி பத்தி. அப்ப இப்போ எம்பெருமான் பிரதிசம்பந்தியாகத்தான் இருக்கான், அவனுக்கு நான் தான் சம்பந்தி. சம்பந்தினா பொண்ண கொடுக்குறவன், பிரதிசம்பந்தினா பொண்ண தன் பிள்ளைக்கு பணிகிரகம் பண்ணி ஸ்வீகரிக்கிறானே அவன் பிரதி. அதனாலதான் இந்த சம்பந்தி பிரதிசம்பந்தி பெரிய அழகா நீட்டி முழுக்கி சஞ்ஞானம் விஞ்ஞானம் தியானத்தை விஞ்ஞானத்தை நீட்டி முழுக்கி சம்பந்தி பிரதிசம்பாவனா அந்த பொண்ணாத்து தலை பார்த்து பொண்ணாத்து படம் பொண்ணாத்து தேங்கா பொண்ணாத்து தலை அதை வச்சு பிரதிசமான உருவம்.
எம்பெருமான் பெறுபவன் நாம தாதா, அவன் ஸ்வீகிருத்தா, அவன் ஏற்றுக்கொண்டவன் நாம் கொடுப்பவர்கள். நன்னா தெரிஞ்சுக்கணும் சாஸ்திரம், இதத்தான் ரகசியம். நாம் கொடுப்பவர்கள், எம்பெருமான் வாங்கிக் கொள்பவன். அப்போ எம்பெருமான் தான் நம்மகிட்டேந்து வாங்கிறானே தவிர மோட்சத்தை குடுன்னு நாம எந்த இடத்துலையும் பிரார்த்தனை கிடையாது. எங்கேயாவது சொல்றோமா எனக்கு மோட்சத்தை குடுன்னு எங்கேயுமே பிரார்த்தனை கிடையாது. ஒரு ஒரு வைஷ்ணவனும் சரணாகதி பூர்வமா எனக்கு அடிமை தொழிலை கொடுக்கலாம், நான் உனக்கு அடிமை செய்கிறேன், என்னுடைய அடிமை தளத்தை நீ ஸ்வீகரித்துக் கொள்ளுதா பிரார்த்தனையை தவிர நீ எனக்கு மோட்சம் கொடுங்கிற பிரார்த்தனை இல்லவே இல்லை. ஏன் மோட்சம் கொடுங்க பிரார்த்தனை இல்லைன்னா, நம்ம கர்மா கழிஞ்சு போனாலே பகவான் கொடுக்கலன்னா கூட, அவன் இஷ்டப்படலைன்னா கூட, இந்த பூலோக சம்பந்தம் போயிடும், பிரகதி சம்பந்தம் போயிடும். பிரகதி சம்பந்தம் போய் பகவான் இஷ்டப்படலைன்னாவா அவன் கைவல்லி கிருஷ்ணா இருந்து அங்கே ஒரு சீவலிங்கத்திலையும் வருகின்றார். அங்கேயும் ஒரு அறிவிந்தான் அனுபவம், பரமாத்மா அனுபவத்தை விட்டுட்டு கைவல்யம், அவனுக்கும் பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது, இந்த பிரகிருதி சம்பந்தமும் கிடையாது, பிரம்மலோகத்தையும் சத்திய லோகத்தையும் தாண்டி விடுதான். ஆனா பிரஜாநிதி அவளுடைய கரும்பு போயிடுது, பாவமோ புண்ணியமோ ஒண்ணும் கிடையாது, ஆனால் அவன் வைகுண்டத்தை அடையவில்லை. அங்க என்ன பண்றான், அனுபவம் தான் ஆத்மாவ தானே அனுபவிச்சுன்னு திரும்பி அவனுக்கு பிறப்பு உண்டு. சுவாமி தேசம் ஸ்பஷ்டமா சொல்றாரு, அவனுக்கு பிறப்பு உண்டு. அவன் கண்ணுக்கு வீணா போகாது. ஒரு பக்தியோட கிருஷ்ணனுக்கு எப்படி ஒரு நாலு ஜென்மத்துல பக்தியும் அவனுக்கு ஆகணும்னா, அந்த ஆரம்பிச்ச ஜென்மத்துல அவன் எது வரைக்கும் ஆரம்பிச்சு நிறுத்திப்பானோ அதுலேருந்து இரண்டாவது ஜென்மத்தையும் தொடருவான், அப்புறம் எந்த நிறுத்தானோ அதுலேருந்து மூணாவது ஜென்மத்தை தொடருவான். அதே மாதிரி இந்த பக்தி யோகம்ன்ற வாழ்க்கை மாதிரி இந்த இவருக்கும் திருப்பி பிரகிருதி சம்பந்தத்தை பிரகிருதியை வராது நினைவு பெறுவோம். இப்போ யாராவது ஒரு குழந்த அபாஷனாலோ இல்ல சத்தே குழந்தாலோ தெரியவான்னு சொல்லுவா, இது கையணி முடிச்சு போட்டுட்டு வயதுல வந்து குழந்தைக்கு பூத்தி போடுவா, தெரியவா சமாதானம் அழுவா, முன்னாடி என்ன பாவம் அபாஷனா இருக்கு முதல்ல அழுவாடணும். ஒரு குழந்த ஒரு மூலமா வைகுண்டம் வருது சம்பிரதாயம், இதெல்லாம் தான் அபகார விஷயம். என்ன சொல்றது, அந்த கைவல்ய ஆத்மா இந்த பிரகதி சம்பந்தப்படமா, அதுக்கு ஒரு இடுமை ஒரு கர்ப்ப வசம் அதுக்கு வேணுமே, அதனால சில காலம் ஒரு நாலு மாசம் கர்ப்பவாசம் பண்ணிட்டு கிடையாது. ஆனா அவனுக்கு ஈஸ்வர நிகிரகம் இருக்கு, ஈஸ்வர அனுகிரகம் இருக்கு. அதனால நம்ம பிரஜாநிதியை தாண்டி அந்த திருமாவளியை சேர்ந்தோம். இவனுக்கு அது சித்திக்காது. அப்போ அந்த பாவத்தினால சில காலம் பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு நிர்வேதமாயா, அவனுக்கு ஒரு மனசு கட்டம் ஏற்படும், நிர்வேதம் வரும், ஏண்டா இதை போய் கேட்டு தொலைச்சோம், இத போய் ஏண்டா பண்ணி தொலைச்சோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவனுடைய புத்தி தானா திருப்பி ஒரு சரணாகி பண்ணி, ஆனா அவன் பண்ண இதுக்கு என்னதான் திராட்சி சொன்னாலும் காகாசனுடைய ஒரு கண்ணை அறுத்து பகவான் விட்டானோ அந்த மாதிரி போகும். உனக்கு திரும்ப ஒரு கர்ப்பவாசம் போனோம், அது போயிட்டு கொஞ்ச காலம் போகணும் பண்ணி பிருத்திவி சம்பந்தம் ஏற்படாது. ஏன்னா பூமியில விழுந்தாத்தான் அவர் பிறக்கிறது பண்ணி போயிட்டு. அதனால இந்த மாதிரி அபாஷனாரெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிற தெளிவாய்னு சொல்லுவா, எங்கேயோ இந்த காலத்துல இவ்வாறே அபாஷ்படுறாள் என்ன சொல்றதுன்னா அப்படி எனக்கு
இப்படி சர்வ சமாராத்தியமான பகவான் எல்லா தர்மங்களும் அவன் ஆராதனங்களே. சர்வ தர்மான்னு சொல்றோம், கவிதை எல்லாரும் தர்மங்கள். தர்மங்கள்னா என்னன்னா எதெல்லாம் பகவத் ஆராதன ரூபமா இருக்கோ அதெல்லாம் தர்மங்கள். அதை மட்டும் வச்சுக்கோ, நாளைக்கு தர்மத்துக்கு. இப்போ வியாசாதிகள் மூலமாக பகவான் இதான் சொல்லிதான், பக்தியை வளர்த்து தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணுவதற்கு தான் அவதரிக்காமல் மற்றவர் மூலமாக பண்ண முடியாது. அசுரன சங்கல்ப ஞானத்தினாலேயோ இல்ல தன்னுடைய பரிவேச அதாவது கருவனை போய் இல்ல சுதர்சன சக்கரத்தாங்கியே ஏறி பெரிய ராஜா அந்த ராஜ்யத்தெல்லாம் உதறி கொடுத்து தனம் மதியம் தவபாத பங்கு உன்னுடைய திருவடி தாமரைகளுக்கே அதுதான் எனக்கு கிடைத்தக்கரிய தனம். நீ இந்த பாடா போன தனத்தை விட்டுட்டேன், தனம் மதி ராம் சாட்சா இந்த ரெண்டு கண்ணால ஒரு திருவடியை எண்ணிக்கிறா சேமிக்க போறேன், எண்ணிக்கு வைகுண்ட வரப்போறேன்னு கதராகணும். அந்த மாதிரி இந்த சாதுக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும், அவளை அனுகிரகம் பண்ணணும்னா எம்பெருமான் பிறந்தாதான் முடியும். துஷ்ட நிகிரகம் தான் பிறக்காமலேயே பண்ணலாம். இப்போ எம்பெருமான் அந்த கஜேந்திர ஞானிய கொண்டா காப்பாத்தினானோ, அந்த குபூங்கிற முதலையை கொண்டானோ, ஏன் அது வைகுண்டத்தில இருந்து அது அப்படியே அங்கே இருந்து சக்கராயன் போய் அந்த முதலையை அழிச்சுட்டுவாங்க, அது சக்கராய் சக்தி இருந்தாலும் ஏன் தாமரம் அது என்ன பண்ணிட்டு அந்த தாமர புட்பத்தை பறிச்சு எம்பெருமான் திருவடியே அர்ச்சிக்கணும், அந்த எம்பெருமான் திருவடியே அந்த தாமரத்துக்கு சமர்ப்பிக்கணும் தானே அதனுடைய உத்வேகம் இருந்தது, அதனுடைய எண்ணம் இருந்தது. அந்த எண்ணம் நீர் ஈடேறணும்னா பகவான் வந்து அவர் திருவடியே அந்த கஜேந்திரனுக்கு காமிஷா தானே இந்த திருவடியில போட முடியும். அதுக்காக ஒளிவுதான். அப்போ சாது பரித்ராணம் தான் முக்கியமே தவிர துஷ்ட நிகிரகம் முக்கியம் இல்லை. இப்போ துஷ்ட நிகிரகம் சரி, இவனுடைய சங்கல்பத்தினாலேயே இந்த சாதுக்கள் பரித்ராணத்தை பண்ண முடியாதா? அதுக்கு சொல்ற ஜன்ம கர்ம திவ்யம் ஏவம் யோகேத்தி தத்வதா தேகம் புனர்ஜன்ம நைத்தி மாமே அர்ஜுனான்னு அடுத்த ஸ்லோகத்திலே சொல்ற. அப்போ எந்த உபாசகனானவன் திவ்யமான என்னுடையதான அவதாரத்தையும் சேர்த்து தங்களையும் இந்த புண்ணிய பராதீனங்களையும் எவன் உள்ளது உள்ளபடி யதாவஸ்திதமாக எவன் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் இந்த பாழா போன சரீரத்தை விட்டுட்டு என்னுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை கேட்டதனாலேயே இந்த ஜென்மத்திலேயே என் திருவடியை அடைகிறான். அடியே சொன்ன கேட்டேன், நமக்கு அத்தனை பேருக்கும் மோட்சம் சர்வ விஷயம். பகவான் இந்த ரகசியத்தை சொல்லி கடைசியில முடிக்கும் போது என்ன சொல்லி முடிக்கிறான், யாரால் என்னுடைய ஜென்ம ரகசியத்தை அவதார ரகசியத்தை கேட்கிறாரோ அவளுக்கெல்லாம் சர்வ விஷயம். இது நான் தான் பிரபத்தி பண்ணிவிட்டேனே, எனக்கு சர்வ விஷயம் தானே, பிரபந்தான ஆனத்துக்கு பண்ணுதான் கேட்கிறேன் இல்லையா? அப்போ பிரபத்தி எனக்கு ஏற்கனவே மக்களுக்கு நிச்சயம் முத்தம் போகுது. இப்ப இந்த ரகசியத்தை கேட்கறதுனால எனக்கு என்ன கிடைக்குமாண்ணா? பிரபத்தி பண்ணினா மூட்டை பாபத்தை மூட்டைய கட்டி விஷயம் அதை யாருக்கும் போடு, அதாவது தேக அவசானத்துக்கு போதுதான் கொடுக்கிறோம். பிரபத்தி கஷணத்துல
அவனுக்குரிய சங்கல்ப பிராதிகூல வர்க்கின மகாவிசுவாச காற்பண்ய போட்டு திருவள்ளான பஞ்ச அங்கங்களோட ஒருத்தன் அந்த அங்கியான சரணாகதிய பண்ணான்னா அவனுடைய பிராரப்த தர்மத்துல தேக அவசானத்து வரைக்கும் இந்த சரீரம் என்னைக்கு தானா கீழே விட போகுதோ அது வரைக்கும் வருஷம் அவன் உயிர் வாழ்வதற்கு எவ்வளவு பாவ புண்ணியம் தேவையோ அதை மட்டும் முடிந்து மீதி எல்லாம் பகவான் அழிச்சுக்கல. பகவானும் பாவத்தை அழிக்கிறதுக்கு அவனுக்கும் சக்திகள், பாவத்தையோ புண்ணியத்தையோ அனுபவிச்சுதான் அவன் தன் கழிக்கணுமே தவிர பகவான் நினைச்சாலும் அதனால அதை அழிக்க பகவானாலே அழிக்க முடியாதுன்னு சாஸ்திரம் என்னன்னா அத நம்மளுடைய தேக அவசான காலத்துல நம்ம பிராணம் போக நம்ம திருநாடு போக அப்ப என்ன பண்ணுமா நம்மளுடைய சுகத்துக்கள் புண்ணியத்தையும் நம்மளுடைய வீட்டுகளுக்கெல்லாம் அதாவது நம்மளுடைய இனிமிஸ் கடன் நம்மளோட வீரவாக்கடை அவார்டுலாம் பாபத்தையும் கொடுக்கலாம். ஏன் சுவாமி எவனோ ஒருத்தன் சாகா அவன் பாவ புண்ணியத்தை ஒன்றே ஒருத்தாவது ஒரு நாயகத்தையும் வாங்கிக்கணும். புண்ணியமும் பொண்ணு கைகால் அசிக்க முடியாத விலங்கு போட்டுருந்தா அது இரும்புல போட்ட விலங்கா இருந்தானே இல்ல தங்கத்துல போட்ட விலங்கா இருந்தானே மோட்சத்துக்கு பிரதிபந்தமா பாவம் புண்ணியம் ரெண்டுமே பிரதிபந்தகமானது அது பவுன்ல இருந்தாங்க அது இரும்புல இருந்தாங்க கைகால சிக்கிண்டே விலங்கு விலங்குதானே அந்த மாதிரி இந்த பாவமும் நமக்கு மோட்சத்துக்கு பிரதிபந்தகம். அதனால அவன் கொடுக்குற பூமியா நிர்வாகம்தான் உனக்கு பகவான் கொடுக்கல நூற்றியலை கட்டி வச்சுக்கலாம். அவனுடைய இருக்கும்போது ஏக வியாமோகத்துக்கு போகும் மற்றவன் கொடுக்கலாம். அவன் அச்சிவாதிகள போகும்போது அத பன்னெண்டாம் நாள் கொடுக்கறது எங்கேயே அந்த கூட்டஸ்தாரோட சத்தீங்களமா சேகரா பாருங்க அது ஆன உடனே சோழசம் தானங்கள் அடிதான் கொள்வா அந்த சோழ குடும்பத்துக்கு முன்னாடி அது எதுக்காக பண்றாங்க இந்த ஒரு காரணத்துக்காக எல்லாம் நம்மளுடைய சம்பிரதாயம் நம்மளுடைய பழக்க வழக்கல் அத்தனையும் கம்ப்ளீட்லி சாஸ்திரம் ஒன்னு கூட இதுவே இல்லை. நன்னா அப்பதான் அந்த மூட்டை எழுதுறான் அவனுக்கு அந்த இவனுடைய திட்டிகளுக்கு பாபத்தையும் பரம பரீட்சையுடைய அவனுடைய இது சுருக்கு அந்த புண்ணியத்தையும் அந்த புண்ணியத்தை நீ அனுபவிக்க முடியாது. இப்போ அடியனுக்கு வேண்ட பக்கம் தான் அவன் புண்ணிய அடியனுக்கு அடிச்சுட்டு அந்த புண்ணியத்தை அடியன் அனுபவிக்க முடியாது. இப்போ அடியன் பிரபத்தின் போது ஏற்கனவே மூட்டை கட்டி பாப புண்ணியத்தான் வச்சு நம்பருமா அந்த புண்ணியத்தோட இதுவும் சேர்த்துமா இல்ல எனக்கு எவனாவது ஒருத்த வந்து வேண்டாதவன் அவன் பண்ண முடியும் போது அடியன் வேண்டாதவனா இருந்து விட்டா இருந்து எனக்கு பாபத்தை கொடுத்தான் வச்சுக்கோ அந்த பாபத்தையும் அங்க கொடுப்பான். அப்புறம் நல்லா இருந்தாலும் அவன் தெரியலாம். ஏன்னா அந்த பாபம் புண்ணியம் ரெண்டுமே அவனை சேரும். பிரபன்னனுக்கு அந்த மூட்டையில போய் சேர்ந்த தவிர சொதாவா சேராது. அதனால நம்ம அதை பத்தி கவலைப்படுறோம். அங்க ஏவகார புதித்தியமா இருக்கிறது தான் கேவலம்னு சொல்லிட்டு அப்போ இந்த கேவலம் என்பது எது பண்ணோம்னா எம்பெருமான் திருவடியை நாம் பற்றுகிறோமே அது ஒண்ணுதான் நம்மளை எல்லாத்திலேருந்தும் காப்பாது. அதத்தான் அவதார ரகசியம் என்ன சொல்றதுன்னா இதுவரைக்கும் நீ பிரபத்தி பண்ணிக்கிறேன்னா இதை கேட்டதுக்கு அப்புறமாவது பண்ணிக்கோ. ஏற்கனவே பிரபத்தி பண்ணினா இருந்தா ஆஹா இவ்வளவு வசதியான பிரபத்தியை நம்ம ஆச்சாரியர் நமக்கு அனுகிரகிச்சிருக்கான்னு சந்தோஷப்பட்டுக்கோ.
அப்போ ஒரு பக்தியோக நிஷ்டத்துக்கு இப்போ இன்னும் நாலு ஜென்மம் ஆகும் அஞ்சு ஜென்மம் ஆகுமோ எனக்கு அது அஞ்சு வருஷம் மறிக்கணும் பகலில் மறிக்கணும் உச்சராயணத்தில் மறிக்கணும் சுக்லபட்சத்தில் இன்னொரு நிமிஷம் இருக்கு ஆனால் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பிரபம் எனக்கு கணகால வியாபாரம் அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஆஹா நம்ம பிரபத்தி பண்ணாத போயிட்டுனா நாங்கள் அவரை விடாதுடா அவதார விஷயம் கேட்டியோனோம் உடனே பகவான் என்ன புத்தி கொடுத்தான் ஒரு தகுந்த ஆச்சாரியாட்டு போய் அந்த பக்தியோ வாங்கி 50% பண்றீங்களோ 25% பண்றீங்களோ 90% பண்றீங்களோ அது அப்படியே இருக்கும் நீ போய் இவனுக்கு வரணும் நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் பக்தியோ கொண்டு வரணுமோ அவன் இந்த அவதார ரகசியம் தெரிந்து கொண்ட பிற்பாடு அது அவனை சரணாகதியில மூட்டி இது வாண்டான்னு முதல்ல போனவனுக்கு வேண்டாம் வேறோர் கூட்டு வேண்டிச்சு அயன் அத்திரம்போர் வெளியே இருக்கும் மூண்டாலும் அரியதனை அரியதுங்கிறது பத்தியோகம் பக்தியோகம் பண்றதுக்கே போகாது உன்னால முடிஞ்சா கூட பண்ணாதே மூன்றாவது அரியதனில் உயர வேண்டாம் முன்னமதியில் ஆசைதனை விடுகை திண்மை கட்டாயம் தெரிஞ்சுக்கோ முதல்ல நீ என்ன பண்ணணும்னா நான் பக்தியோகம் பண்ணறேன்னு ஆசைப்படுறேன்னு சொல்றிய அந்த ஆசையை விட்டு முன்னமதியில் ஆசைதனை விடுகை திண்மை ஏன்னா இந்த சரணாகதி இருக்கே வேண்டாது வேறொரு கூட்டம் என்ன பண்ண முடியும் சரின்னு தானும் அதை கட்டுப்பட்டு ஆட்சியை இருந்தார்கள் ராமாயணம் இப்போ வேண்டாலும் சரணநெறி வேறொரு கூட்டு வேண்டிக்கு அயன் அத்தியம் போயிடு அயன்னா பிரம்மா பிரம்மாஸ்திரம் எப்படி அதுக்கு பிரம்மாஸ்திரத்தினால கட்டப்பட்டவன் மேல கயத்தியோ கொடியோ கூட கட்டிட்டோம்னா அந்த கட்டு எப்படி விட்டு போடுமோ அந்த மாதிரி இப்போ நமக்கு பிரபந்தானால நமக்கு கிருதகத்தியனான நமக்கு அவதார ரகசியத்தை தெரிஞ்சு கொண்டோம் நமக்கு தெரியாமலே கூட பாவம் வந்து சேராது அப்படியே இப்போ புத்திபூர்வமா பாவம் வராது ஆனா புத்திபூர்வமா அது தினம் தினம் உடனே சந்தோஷம்தான் இருக்கும் அந்த புத்திபூர்வமா வர பாவங்கள் இந்த பிரபந்தனை ஒரு காலம் ஓட்டாது இதுதான் அவதார அப்படியே கொஞ்சம் அதிகமான டைம் இருக்கும் இதுல பிரமாண வாக்கியத்துக்கோ ஆழ்வார் விசேஷத்துக்கோ போவே இல்லை விஷயம் கவிதார்ய சம்ஹாய கல்யாண மாசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே.